ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை அன்பன் பேஸ். நீ நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைமில் ஒரு 11 மணி போல் ரிலீஸ் ஆன கோல்டு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நடித்த யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன். நான் கடைசியாக அவரை நினைத்தால் எனக்கு படத்தில் பார்த்தேன், அவர் தான் நம்ம பிருத்திவிராஜ் பிளே பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ஹீரோயின் ரோல் வந்துட்டு யார், நம்ம அதித்தி பலன் அறிவிப்படம் மாற்றிருப்பீங்களா, அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த படத்தோட கதைக்குள்ளே போகிறோம்னா, நான் ஒன்லைன் ஸ்டோரி உங்கள் படத்தில் சொல்லிடுறேன். என்னென்னா, காலையில் அவங்களுக்கு கேரளா பியூட்டி பார்க்க எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அதில் ஒரு ட்ரோன் ஷாட்டை வச்சுட்டு சூப்பராக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தாத்தா காலையில் 6 மணிக்கு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. மீன் பிடிச்சாருன்னா அவருக்கு ஏதோ தொக்க மாட்டுது, எடுத்து வளையல மாட்டுது, கேரி பேக்கில் இருக்குது. நான் கூட புதையல் எதுவும் எடுத்தான்னு பார்த்தா ஒரு மண்டை ஓடு உள்ள. என்னடா மண்டை ஓடு எடுத்திருக்காருன்னா, அந்த கேரளாவே பயங்கர ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அந்த நியூஸு ஸ்ப்ரெட் ஆகி போலீஸ்லேருந்து கேஸ் எல்லாமே உள்ளே வந்துட்டாங்க, ஃபாரன்சிக் டீம் எல்லாரும் வந்துட்டாங்க. அதை யார்கிட்ட கொடுக்கணும், இப்போ கேஸை ஹீரோட தான் கொடுக்கணும். கரெக்டாக நம்ம பிருத்திவிராஜிட்ட தூக்கி அந்த கேஸை கொடுக்குறாங்க. நீங்கள் தான் சார் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. நம்மளால் நீங்கள் பார்த்து ஐயப்பன் கோஷின் படத்தில் எப்படி இருப்பார், நல்லா தாடியடியும் வச்சு வரப்பாக தெரியுறதா இருக்கட்டும், டக்குன்னு போலீஸ் வந்ததுமே முழுக்குன்னு மீசிசிலாம் வலிச்சுட்டு வந்துட்டு அப்படியே அங்கிட்டுக்கிட்டு வாக்கிங் போகிற ரோலாக இருக்கட்டும், சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காப்புல. இப்போ என்னன்னா, அந்த கேஸ் அவர்கிட்ட கொடுத்ததுமே அது கொலையா, அது கொலை பண்ணது யார், உண்மையாகவே கொலையாக இருந்தால் அது யார் பண்ணியிருப்பா, இதெல்லாம் தான் உங்களுக்கு படம் ஃபுல்லாக அடுத்து இப்போ சீன் பை சீன் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ எவ்வளோ தூரம்டா போகும்னு பார்த்தா, பட கிளைமேக்ஸ் வரையுமே உங்களுக்கு அப்படி தான் போகுது. ஒரு க்ரைம் ட்ராமான்னு சொல்லலாம், இல்லை இவங்க த்ரில்லர் ஹாரர்னு சொல்லியிருக்காங்க. இதை எதில் சொல்கிறாங்கன்னு தெரில, பேயை வச்சுருக்கனால சொல்கிறாங்க என்னன்னு தெரில, இது ஒரு க்ரைம் ட்ராமானே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது கதை. இப்போ என்னன்னா, அதித்தி பாலன், இப்போ நான் படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வரேன், இதான் ஆன்லைன் ஸ்டோரி. பாசிட்டிவ் நெகட்டிவ்னால், நம்மால் நான் சொல்லிட்டேன், பிருத்விராஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் நடிக்கிற படம் எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். நிறையா படம் நான் பார்த்துருக்கேன், ஐயப்பனும் கோஷியமாக இருக்கட்டும், அந்த மினிட்ஸ் மிஸ்ட்ரியா, இன்னொரு ஏதோ 7 பிளானட் வச்சு கதை போயிட்டு இருக்குமே அந்த படமாக இருக்கட்டும், நிறையா படம் ஒரு படம் பார்த்துருக்கேன், சூப்பராக ப்ளே பண்ணுவாப்பில், மும்பை போலீஸு, நிறையா படம். அவர் பர்ஃபார்மன்ஸு டாப் நாச்சில் இருக்கும். எப்படி பியர்லாம் எதுவுமே வச்சுருக்க மாட்டாப்பில, அவர் பாட்டு வாக்கிங் போயிட்டு வந்து அங்கிட்டு வந்துட்டு இருப்பாப்பில, அதான் பர்ஃபார்மன்ஸு. ஓகேவா, இப்போ ரெண்டாவது அதித்தி பாலன், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அறிவியலே பார்த்துருப்பீங்க, மிரட்டி எடுத்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு உங்கள் வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டில் வந்து ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கா, சுற்றி சுற்றி வரணும் தான் கதை அவங்களுக்கு. ரெண்டு பேருமே சும்மா வந்துட்டு ஒரு 4 பாட்டு, 2 டான்ஸு, ஹீரோயின் அந்த மாதிரி கிடையாது. இவங்க படம் ஃபுல்லாமே ட்ராவலாகி வந்திருக்காங்க ஹீரோயின், அவங்க ரோல் அவங்க செமையாக ப்ளே பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். அடுத்து டேரக்டர், டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தனுன்னு நினைக்கிறேன் இந்த டேரக்டர் படம் எடுத்து தனு. அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ஒரு இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓடுதுங்க. 2.5 மணி நேரம் எடுத்துருக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தேவைன்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 1 hour 50 minutes இப்படியே சொல்லியிருக்கலாம், அவங்க பாட்டு கிடையாதுல்ல, ஸோ அப்படியே கொஞ்சம் இழுத்த மாதிரி லேக் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி அவங்க டைரக்ஷன் வைஸ் அவங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சினிமோட்டோகிராஃபர் வந்து சித்தார்த்தன்ற ப்ளே பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. சின்ன ஒரு எப்படி கேஸ் ஆன் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இல்லைனா கேரளாவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எடுத்தால், எல்லா சீனுமே செம்மையாக எடுத்திருக்காரு. அவரால் அவர் கொடுத்த ஒர்க்கை அந்த மூவி 2.5 மணி நேரத்தில் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. உங்களுக்கு மியூசிக் வைஸுமே படம் வந்துட்டு அங்கங்கெல்லாம் போட்டு தாக்கலை. எங்கே ஹாரர் எலிமெண்ட்டுக்கு என்ன டோன் வேணுமோ அது மட்டும்தான். நைட்டு ஹெட்செட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம்னு சொல்ல மாட்டேன், அங்கங்கே லைட்டாக ஒரு 3-4 ஜர்க் இருக்குது, அவ்வளோதான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையை வந்துட்டு இப்போ நான் நெகட்டிவ் சொல்கிறேன், இதுதான் பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு. அவங்க டிபார்ட்மெண்ட்டை டெக்னிக்கலாக அது நல்ல ஃபிலிமு. இப்போ நெகட்டிவ்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு க்ரைம் ட்ராமாவோ இல்லை ஒரு ஹாரர் த்ரில்லரோ எதாவது எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன், அந்த கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கணும். நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியாத இருக்கணும், அது கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு படம் பிடிக்கும், ஹிட் ஆகும். இல்லைனா ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் 2 மணி நேரம் எடுத்துகிட்டு போயிடலாம், பரபரம் எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸ் மொக்கையாக வச்சா யார் பார்ப்பா, அந்த மாதிரி தானே. இந்த விதத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களால் கிளைமேக்ஸாக அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் அவங்க கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் செட் ஆகுமா, கரெக்டாக இருக்குமானா, அது ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். எனக்கு அது அவ்வளோ ஓகேன்னு தோணலை. சரி, நல்லா இருந்துச்சு ஓகே, ஆனால் கிளைமேக்ஸ் அன்பிரடிக்டபிளாக இருக்கணும். அந்த காமன் நேரம் கிளைமேக்ஸ்க்கு நீங்கள் 2 மணி நேரம் பொறுமையாக பார்க்கணும். படம் கான்வர்சேஷன் தான் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தலைவன் ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் தான் வச்சிருப்பாப்புல, ஒரு 500 ரூபாய் டேங்க் ஃபில் பண்ணிட்டு. இப்போ உங்களுக்கு க்ரைம் ட்ராமானா எப்படி தெரியும், ஓவராலாக மூவ் ஆகி போயிட்டு தானே இருக்கும். அதுக்குன்னு இந்த படம் பூராமே அப்படி தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இறந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, சரி இன்னைக்கு காலையில் சித்தி வீட்டு போயிருக்குமா, நாளை பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம்னு பெட்ரோலை போட்டு ஒவ்வொரு வீடாக போய்கிட்டே தான் இருக்கார் ஹீரோ. படம் நடிகளும் ரெண்டு பேருமே யார் ஹீரோ ஹீரோயின் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க எவனையாவது. சரி ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களா, ஏதாவது பண்ணுறேன்னு பார்த்தா ஒரு குழு கிடைக்கும், அதை வச்சு அடுத்த அடுத்த குழுன்னு அப்படியே படம் பூரா கிளைமேக்ஸ் வரையும் வந்துருச்சு படத்தில். கடைசியில் சித்தி சித்தப்பா வாத்த பெரியமா பூரா கண்டுபிடிச்சி கடைசியில் கண்டுபிடிக்கிறாங்க யாருன்னு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி, அதுதான் உங்களுக்கு ட்விஸ்ட்டு. அந்த கண்டுபிடிச்ச ஆளுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ, அன்பிரடிக்டபிளாக இருக்கானா, கண்டிப்பாக சொல்லுவேன் அன்பிரடிக்டபிளாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு செட் ஆகலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் என்னென்னா, உங்களுக்கு இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் எடுத்த படத்தை
பாட்டு எதுவுமே இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு 1 MK நேரத்தில் கொஞ்சம் சீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதோடய அங்கே தேர்றதில் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் சூப்பராக வந்திருக்கும். பட் இப்போயுமே நல்ல வாட்சபிள் ஃபிலிம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் வளர்த்த அப்படியே வள வளர்ந்து இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபிலிம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த படத்தில் அடல் சீன் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஃபேமிலியோட உட்காந்து நல்லா பிரைம்லாம் இருந்துச்சு, நல்லா டிவியில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். க்ரைம் ட்ராமா ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல மூவி. இதை த்ரில்லர் ஹாரர்னு சொல்ல முடியாது, பேயெல்லாம் ஒன்றும் பெருசாக காட்டலவங்க. ஸோ க்ரைம் ட்ராமா நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் கோர்ட் ரூம் ட்ராமா இந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்கன்னா அப்படியே பொறுமையாக உட்காந்து கான்வர்சேஷன்லேயே படத்தோடு போகலாம். பட் ஆனால் இவ்வளோ இழுத்துருக்க தேவையில்லை, இவ்வளோனா கொஞ்சம் ஒரு காமன் ஹவர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி அவங்க கொடுத்த எல்லா பர்ஃபார்மன்ஸுமே செமையாக இருந்துச்சு, ப்ளே பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பாருங்கள், இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபில்ம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.